Hi students, I am Bino. 11th mark chapter 7 le example 7.21 paakalam. Question enna kuduthirukanga appadina, find the value of x if modulus determinant x minus 1 x, x minus 2 0, x minus 2, x minus 3 0, 0, x minus 3 appadin solittu idoda value vandu 0 nu kuduthirukanga. Actually idu varaikku nammalku question eppadi irundhadu appadina, or matrix kuduthiruvaanga, and the matrix ku vandu nama determinant vandu enna na find out panuvom. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிட்டோட வேல்யூ, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மெண்ட் வேல்யூ வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்கே எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே ஒரு அன்னோன் இருக்குது. அப்போ அந்த எக்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்னோன் வேல்யூவை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நார்மலாக நம்ம டிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி டிட் கண்டுபிடிச்சி அதை ஈக்குவேட், ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, இதுதான் டிட்டோட வேல்யூ. ஸோ டிட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் கூட என்னென்னா மூணு நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து ரெண்டு ஜீரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் காலம் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் எல்லாத்துலேயுமே ஃபர்ஸ்ட் ரோ பண்ணியிருக்கிறனால நான் இதுக்குமே ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ்ஸா, அப்போ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு, அப்போ இந்த ரோவும் சாரி இந்த காலமும் அந்த ஃபர்ஸ்ட் ரோவும் என்ன ஆகிடும் அப்படின்னா கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆனால் மிச்சம் என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஜீரோ, எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்குது. இப்போ இந்த டேர்மில் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ மைனஸ் ஆஃப் ஜீரோ, ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ மைனஸ் ஜீரோ, ஸோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஜீரோ மைனஸ் ஜீரோ, அப் ஜீரோ மைனஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன வரும், இந்த டேம் கூட மைனஸ் ஜீரோ பண்ணும்போது சேம் அதே தான் இருக்குமா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்னு, எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் த்ரீ, ஸோ இன்ட்டு ஜீரோ ஆகிடும். ஸோ ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஆகிடும், ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ ஆகிடும். அப்போ என்ன ஆகுது, எக்ஸ் மைனஸ் ஒன்னு, எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளேயில் இருக்கும்போது ஜீரோவை என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ தனித்தனியாக பண்ணோன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஓகேவா? அப்போ மைனஸ் ஒன் அங்கிட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஒன், மைனஸ் டூ அங்கிட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டூ, மைனஸ் த்ரீ அங்கிட்டு போயிடுச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ எக்ஸுக்கு நம்மளுக்கு எத்தனை வேல்யூ கிடச்சிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வேல்யூ கிடச்சிருக்குது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.